2017ல் தமிழ் சீரியலின் மற்றும் தமிழ் சின்னத்துறையில் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரமாட்டிக்கான மூவ் நடந்துச்சு, அதுதாங்க பிக் பாஸ் ஸ்டார் விஜயில். 2022 அதாவது 6 சீசன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் ஃபேன்ஸ் மத்தியில் ஏகப்பட்ட வரவேற்பு, ஏகப்பட்ட ஒரு கன்ஃபியூஷன், எப்பவுமே வந்து இந்த சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் பிக் பாஸ் இருந்தாலே. அண்ட் 2017ல் இருந்த கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேகன், ஆரவ், காயத்ரி ரகுராம் மாஸ்டர், ஜூலி மற்றும் ஓவியா இருந்தாங்க. அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஃபேஸ் பி வாசுவோட பையன் சக்தியும் இருந்தார். சக்திக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் சீசனாக இருக்கும்னு எதிர்பார்த்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு பெரிய சீசனாக இல்லை. அண்ட் அவர் வந்து சொல்லியிருந்தார் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில், நான் வந்து மன அழுத்தத்தில் இருந்து அதனால தான் பிக் பாஸ் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு. பட் அவர் பாதை மாதிரி அவர் வந்து ட்ரிகர் சக்தியாக மாறினதே நீங்கள் சீசன் ஒனில் பார்த்துருப்பீங்க. அண்ட் அவர் லைஃப்பில் பண்ணதே பிக்கஸ்ட் மிஸ்டேக் வந்து பிக் பாஸ் தான் அப்படிங்கிறது சொன்னார். இப்போ அந்த பிரேக்கெல்லாம் முடிச்சுட்டு 2023லேருந்து அவர் வந்து மூவி நடிக்க போகிறதாகவும் அதுக்கு வேண்டி வந்து மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரா, அண்ட் சீக்கிரம் வந்து நம்ம ட்ரிகர் சக்தியை வந்து சினிமாவில் பார்ப்போங்க.